வணக்கம்பா. சரி, நம்ம வந்து விகிதமுறை எண்களுடைய பண்புகளை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அந்த வகையில் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விகிதமுறை எண்களினுடைய சமணி பண்பு மற்றும் நேர்மாறு பண்பு, அதை வந்து நம்ம எதுக்கு பார்க்க போறோம், கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கு பார்க்க போறோம். சரியா, சமணி பண்பு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். உங்களுக்கு புக்கில் வரையறை எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏ என்ற எந்த ஒரு விகிதமுறை எண்ணிற்கும் ஜீரோ பிளஸ் ஏ ஈக்குவல்ஸ் டு ஏ பிளஸ் ஜீரோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏ என்ற எந்த ஒரு விகிதமுறை எண் இருக்கும், சரியா, ஏ அப்படின்னு ஒரு எண்ணை எடுத்து விகிதமுறை எண்ணை எடுத்துக்கிட்டா அப்படின்னா, அதனோட ஜீரோவை கூட்டினா விடை என்ன கிடைக்கும், ஏ கிடைக்கும் இல்லையா. இப்போ ஜீரோ கூட ஏ கூட்டினா நமக்கு விடை என்ன கிடைக்கும், ஏ தான் கிடைக்கும் இல்லையா. ஸோ அதனால இந்த ஜீரோ வந்து இந்த இந்த விகிதமுறை எண்ணினுடைய என்னது, ஒரு சமணி அப்படின்னு சொல்லுவோம். சரியா, சமணினா என்னது, எந்த ஒரு எண்ணோட இன்னொரு எண்ணை கூட்டும் பொழுது அதே எண் கிடைக்குதோ அதுதான் சமணி. புரியுதா, இப்போ ஆன்சரும் அதே எண் கிடைக்கணும், ஏ ஈக்குவல்ஸ் டு ஏ கிடைக்கணும். எந்த எண்ணை கூட்டினாலும் சரி, எனக்கு சமத்துக்கு இந்த பக்கம் இருக்கிறதும் இந்த பக்கம் இருக்கிறதும் சமமாக கிடைக்குது அப்படின்னா அது என்னது, சமணி அப்படின்னு அர்த்தம். சரியா, ஸோ அது வந்து பார்த்தோன்னா ஜீரோ மட்டும்தான் அதை என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். ஜீரோவோட எந்த ஒரு எண்ணை கூட்டும் பொழுது மட்டும்தான் நமக்கு அதே எண் என்ன கிடைக்கும், விடையா கிடைக்கும். அதனால என்னது, ஜீரோ வந்து சமணி அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு விகிதமுறை எண்ணுடைய சமதி சமணி அப்படின்னு சொல்லுவோம். சரியா, சரிப்பா. இப்போ பார்த்தனா இதே வந்து இன்னொரு எண், ஒரு எண்ணில் நம்ம போட்டு பார்ப்போம். ஏ வந்து இப்போ வந்து ஒரு மூன்றின் கீழ் நான்கு அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்குவேன். சரியா, இது கூட ஜீரோவை கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும், ஜீரோ, ஒன்றுமே இல்லை அப்படிதானே. அப்போ என்னது, அப்போ மூன்றின் கீழ் நான்கு தான் கிடைக்கும். இப்போ இதுவே நம்ம ஜீரோ கூட்டல் மூன்றின் கீழ் நான்கு அப்படின்னு போட்டால் கூட என்ன தான் பதில் நமக்கு, விடை கிடைக்கும், மூன்றின் கீழ் நான்குன்னு தான் கிடைக்கும். அதனால தான் என்னது, ஜீரோ என்பது கூட்டல் சமணி ஆகும். சரியா, சமணின்னா என்னதுப்பா, உனக்கு இங்கே பாரு, அதான் திருப்பி சொன்ன மாதிரி தான், உனக்கு எந்த ஒரு எண்ணோடும் ஜீரோவை கூட்டினா நமக்கு அதே எண் கிடைக்கும். அப்போ பாரு, இது இந்த நம்பர் ஈக்குவல்ஸ் டு இது, இந்த எண் சமம் இது, அதான் சமணி. புரிஞ்சுதா, சரி. இப்போ பெருக்கல் சமணியையும் பார்ப்போம். சரியா, பெருக்கல் சமணிக்கு என்ன வரையறை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஏ என்ற எந்த ஒரு விகிதமுறை எண் இருக்கும் ஒன்று பெருக்கல் ஏ இஸ் ஈக்குவல் டு என்னது, ஏ பெருக்கல் ஒன்று ஆகும். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏ அப்படின்னு ஒரு விகிதமுறை எண்ணை எடுத்துக்கிட்டா அப்படின்னா, சரியா, ஏ பெருக்கல் ஒன்று என்ன கிடைக்கும் நமக்கு, எந்த ஒரு எண்ணையும் ஒன்றால் பெருக்கினா என்னது, ஏ தான் கிடைக்கும் இல்லையா. இப்போ ஒன்று பெருக்கல் ஏ என்னது, ஏ, அதுவும் ஏ தான் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இதுதான் சமணி. சமணின்னா என்னன்னு சொன்ன ஞாபகம் இருக்குல்ல, இப்போ ரெண்டு பக்கமும் ஒரே எண் வர்ற மாதிரி நமக்கு செய்கிறது, அதான். இங்கே வந்து பெருக்கல் என்ன, ஒன்றால் பெருக்குகின்ற பொழுது நமக்கு என்ன கிடைக்குது, அதே எண் திருப்பியும் கிடைக்குது இல்லையா. அதனால ஒன்று என்பது எந்த ஒரு விகிதமுறை எண்ணின் என்னது, பெருக்கல் சமணி. இதே நம்ம உதாரணத்தை எடுத்துக்கலாம், ஒன்று பெருக்கல் மூன்றின் கீழ் நான்கு ஈக்குவல்ஸ் என்ன கிடைக்கும் நமக்கு, மூன்றின் கீழ் நான்கு. இதே வந்து மூன்றின் கீழ் நான்கு பெருக்கல் ஒன்று, இதுக்கு என்ன கிடைக்கும் நமக்கு, மூன்றின் கீழ் நான்கு. அதுதான் வந்து என்னது, பெருக்கல் சமணி. ஒன்று என்பது என்னது, பெருக்கல் சமணி. சரியா, சரி. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இங்க வரும். சரியா, இங்க வரும் நேர்மாறு பண்பு. நேர்மாறு பண்பு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏ என்கிற விகிதமுறை எண்ணிற்கு, சரியா, ஏ என்கிற விகிதமுறை எண்ணிற்கு ஏ பிளஸ் மைனஸ் ஏ ஈக்குவல்ஸ் டு ஜீரோ என்று அமையுமாறு எது அமைந்திருக்குது, மைனஸ் ஏ என்கிற விகிதமுறை எண் அமைந்திருக்கும். விகிதமுறு எண் அமைந்திருக்கும். சரியா, ஸோ அதுதான் வந்து என்னது, நேர்மாறு பண்பு. நேர்மாறுனா என்ன நடந்திருக்குது பாருங்க, ஏ இருக்குது அங்கே மைனஸ் போட்டிருக்கிறோம் அவ்வளோதான். இதுதான் வந்து என்னது, நேர்மாறு. இதுக்கு நேர்மாறு என்னது, மைனஸ் ஏ. ஏ என்கிற விகிதமுறை எண்ணுக்கு நேர்மாறுதான விகிதமுறை எண் என்னது, மைனஸ் ஏ. இப்போ வந்து இங்கே இருக்கிற இந்த இதே உதாரணத்தை எடுத்துக்கோ. நமக்கு வந்து என்ன கிடைக்கணும், விடை வந்து ஜீரோ கிடைக்கணும். இங்கே பாரு, சமணியில் என்ன கிடைக்கணும் நமக்கு, அதே எண் விடையா கிடைக்கணும். ஆனா நேர்மாறு பண்புல ஜீரோ விடையா கிடைக்கும், கூட்டுதல்ல. சரியா, கூட்டல்ல ஜீரோ விடையா கிடைக்கும். அப்படின்னா என்ன பாரு, இப்ப வந்து மூன்றின் கீழ் நான்கு இதனுடைய என்னது, நேர்மாறு எண் என்னது, அப்போ இங்க சொல்லு பார்க்கலாம், நேர்மாறு எண் என்னது, கூட்டல் மைனஸ் மூன்றின் கீழ் நான்கு. ஜஸ்ட் அதுக்கு வந்து என்ன பண்றோம், ஒரு மைனஸ் சேர்த்துக்கிறோம் அவ்வளவுதான்.
புரிஞ்சுதா? இப்ப பாரு பொதுவா என்ன இருக்குது, நாலு இருக்குது. நாலு எடுத்துட்டு நாலு பொதுவா எடுத்துட்டு மூன்று கழித்தல் மூன்று அவ்வளவுதான். இது என்னது நமக்கு, ஜீரோவின் கீழ் நான்கு. இது என்னது நமக்கு, ஜீரோ என்று அமையுமாறு எது இருக்குது, இந்த மைனஸ் ஏ என்கிற விகிதமுறி எண் இருக்கும். அதுதான் வந்து ஏனுடைய நேர்மாறு பண்பு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்து பெருக்கல்ல பாரு, பெருக்கல்ல அதே மாதிரி ஏ என்கிற விகிதமுறி எண் இருக்கு. என்னது முதல்ல என்ன பார்த்தோம், இங்க பெருக்கல் என்ன பார்த்தோம், ஒன்று பார்த்தோம், சமணி இல்லையா. அதை பெருக்கும் பொழுது நமக்கு அதே எண் கிடைச்சது, ஏ பெருக்கல் ஒன்னு. என்ன கிடைச்சது நமக்கு, ஏ கிடைச்சது. ஆனா இங்க அப்படி கிடையாது, ஒரு எண்ணை பெருக்கு ஒரு விகிதமுறை எண்ணை பெருக்கும் பொழுது நமக்கு விடை என்ன கிடைக்கணும், ஒன்று கிடைக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்தோன்னா, இப்ப வந்து ஒரு எண் ஏ, ஏக்கு என்னது இதனுடைய நேர்மாறு பண்பு என்னவா இருக்கும் அப்ப சொல்லு பார்க்கலாம், ஏ பெருக்கல் ஒன்றின் கீழ் ஏ. புரிஞ்சுது? அதனுடைய தலைகீழி எந்த ஒரு விகிதமுறை எண்ணுக்கும் அதனுடைய தலைகீழி எதுவா இருக்கும், பெருக்கல் நேர்மாறு பண்பாக இருக்கும், பெருக்கல் நேர்மாறாக இருக்கும். சரியா? சரி, இதை விட நான் உனக்கு இப்ப இதோட நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், விடை என்ன கிடைக்கும் பாரு, ஏ ஏன் கேன்சல் ஆயிடும், அப்போ வந்து நமக்கு ஒன்று விடையா கிடைக்கும். சரி, அதுதான் வந்து நேர்மாறு பண்பு. இப்ப வந்து நான் உனக்கு ஒரு ஒரு ரெண்டு எண் இருக்கிற ஏ பி ரெண்டு இருக்கிறத சொல்லித்தரேன் பாரு. ஏன் கீழ் பி இதனுடைய பெருக்கல் நேர்மாறு பண்பு என்னவா இருக்கும் அப்போ சொல்லு பார்க்கலாம், தலைகீழி, அதோடைய தலைகீழி பி பை ஏ. சரியா? இப்ப வந்து பாரு, இது வந்து ஓர் பி பி, இது வந்து ஒரு பி பி, ஒரு ஏ ஒரு ஏ. இப்ப வந்து இது பதில், இது இது வந்து ஆன்சர் என்ன கிடைச்சு நமக்கு, ஒன்று கிடைச்சிருக்குது. சரியா? அதனால என்னது எந்த ஒரு விகிதமுறை எண்ணிற்கும் அதனுடைய தலைகீழி எதுவாக இருக்கிறது, பெருக்கல் நேர்மாறு பண்பாக இருக்கிறது. சரியா? இப்ப இதே எண் எடுத்துக்கோம் பாரு, மூன்றின் கீழ் நான்கு. மூன்றின் கீழ் நான்கினுடைய பெருக்கல் நேர்மாறு என்னது அப்போ சொல்லு பார்க்கலாம், இதனுடைய தலைகீழி நான்கின் கீழ் மூன்று. இப்ப பாரு, இது வந்து ஒரு நான்கு நான்கு, ஒரு நான்கு நான்கு, ஒரு மூணு மூணு, ஒரு மூணு மூணு, ஈக்குவல்ஸ் டு ஒன்று. ஒன்று விட கிடைச்சிருச்சா? இது அதனால எந்த ஒரு விகிதமுறை எண்ணிற்கும் அதனுடைய தலைகீழி எதுவா இருக்குது, எதுவா இருக்குது, பெருக்கல் நேர்மாறு பண்பாக இருக்கிறது. சரியா? சரிப்பா, இங்க பாரு, இது சமணிக்கும் நேர்மாறு பண்புக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சமணினா எந்த ஒரு எண்ணை கூட்டுகின்ற பொழுது அதே எண் கிடைக்கும், அது ஜீரோ மட்டும்தான் கிடைக்கும், ஜீரோ மட்டும்தான் செய்ய முடியும் இல்லையா. அதே மாதிரி இங்க நேர்மாறுல பாரு, எந்த ஒரு எண்ணோட அதை கூட்டுகின்ற பொழுது நமக்கு என்ன கிடைக்குது, ஜீரோ கிடைக்குது. சரியா? அதனால அந்த மைனஸ் ஏங்கிறது என்னது, நேர்மாறாக இருக்கிறது. பெருக்கல்ல பாரு, எந்த ஒரு எண்ணோடு ஒரு எண்ணை பெருக்கின்ற பொழுது அதே எண் கிடைக்கும், அது ஒன்றால மட்டும்தான் முடியும், அதனால ஒன்று தான் பெருக்கல் சமணி. அதே மாதிரி இங்க பெருக்கல்ல பாரு, எந்த ஒரு விகிதமுறை எண்ணோடு இன்னொரு விகிதமுறை எண்ணை பெருக்க ஒன்று விடையாய் கிடைக்கிறது, அது வந்து அதனுடைய தலைகீழி. எந்த ஒரு விகிதமுறை எண்ணுடைய தலைகீழி தான் அதனுடைய பெருக்கல் நேர்மாறு. சரியா? அதனாலதான் ரெண்டையும் சேர்த்து நான் இந்த வீடியோல போட்டேன். சரியா? நம்ம வந்து அடுத்த வீடியோல அடுத்து என்ன பண்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரியா? மறுபடியும் என்ன பண்ணிடக்கூடாது, வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடக்கூடாது. சரியா? சரி, வணக்கம்.